புதுக்கோட்டை வட்டக்கிளை வைரவிழா மாநாட்டில் உறுப்பினர்கள் அனைவரும் உடல் உறுப்பு தானம் செய்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்களின் சங்க வைரவிழா ஆண்டு வட்டக்கிளை மாநாடானது புதுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் கருப்பையா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சங்கத்தின் கொடி ஏற்றப்பட்டு முழக்கம் எழுப்பப்பட்டது. இதையடுத்து தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை கோட்டாட்சியர் முருகேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த மாநாட்டில் வட்டக்கிளை உறுப்பினர்கள் அனைவரும் உடல் உறுப்பு தானம் செய்வது புதுக்கோட்டை மாவட்ட வருவாய் அலகில் 2019 பணியில் சேர்ந்த இளநிலை வருவாய் ஆய்வாளர்கள் மற்றும் தட்டச்சர்களிடையே ஒருங்கிணைந்த முதுநிலையை உரிய விதிமுறைகளின்படி திருத்தி அமைத்து பதவி உயர்வு வழங்க வேண்டும். புதுக்கோட்டை மாவட்ட வருவாய் அலகில் இளநிலை வருவாய் ஆய்வாளர் பதிவுறு எழுத்தர் பதவி உயர்வினை மைய நாளில் வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பினால் பதவிறக்கம் செய்யப்பட்ட பட்டதாரி அல்லாதோர் பதவி உயர்வினை பாதுகாக்கும் வகையில் அரசாணை உடன் வெளியிட வேண்டும் உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த வைரவிழா ஆண்டு வட்டக்கிளை மாநாட்டில் மாவட்ட நிர்வாகிகள், வட்டக்கிளை நிர்வாகிகள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள், முன்னாள் நிர்வாகிகள், தோழமை சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட சங்க முன்னணி தோழர்கள் பலரும் கலந்து கொண்டனர். வைரவிழா ஆண்டு மாநாடையொட்டி புதுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முழுவதும் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது.